அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் ஷாஹுல் அமீர், குடிக்கால் பாளையத்தில் இமாமாக இருக்கிறேன். என்னுடைய கேள்வி, வலிமார்கள் எதையும் அறிய மாட்டார்கள் என்று சொல்லுகிற கொள்கைக்காரர்கள் ஒரு ஆயத்தை அதற்கு ஆதாரமாக காட்டுகின்றார்கள். உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹால் 100 ஆண்டு அவர்களை மரணமாக்கினான் என்று சூரத்துல் பக்கரால் வருகின்ற ஆயத்திற்கு தெரியும். அந்த ஆயத்தை அடிப்படையாக வைத்து பூமிக்கு மேலிருந்த அவர்களாலே என்ன நடந்தது என்று அவர்களால் அறிய முடியவில்லை. அப்படி இருக்க கபருக்குள் மன்னரில் இருக்கிறவர்கள் எப்படி அறிவார்கள் என்பதாக சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. இந்த ஆயத்துடைய உண்மையான விளக்கம் என்பதை நான் தெரிந்து ஆசைப்படுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். உசைர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி தெரியல அப்படின்னு உள்ளதை அவங்க ஆதாரமாக காட்டி வலிமார்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்றது ரொம்ப ஒரு மோசமான பண்பு. ஒரு இறைநேசருக்கு ஒரு விஷயம் தெரியல, ஒரு ஆளுக்கு ஒரு விஷயம் தெரியல என்பதை ஆதாரமாக காட்டி ஒரு இனத்துக்கே தெரியாது என்று முடிவெடுக்கிறது, இது அறிவுக்கு பொருந்துதா? ஆனா அல்லாஹு தஆலா குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் நாம பார்க்கும்போ சாதாரண மனிதர்களுக்கு அறிவிக்கப்படாத ஏராளமான விஷயங்கள் வலிமார்களுக்கு அறிவிக்கப்பட்டது நம்மளால பார்க்க முடியுது. வலிமார்கள்னு சொல்லி பருவ வயதை அடைந்தவர்கள்னு மட்டுமல்ல, அதாவது சிறு இடுப்பில் இருக்கக்கூடிய குழந்தை கூட மறைவான செய்தியை அறிவித்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். அந்த ஒரு முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ஒரு குழந்தை தாயின் மடியில் பால் குடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வழியாக ஒரு குதிரை வீரன் செல்கிறான். அந்த குதிரை வீரனை பார்த்து அந்த தாய் சொன்னால், யா அல்லாஹ், என்னுடைய மகனை நீ இந்த குதிரை வீரனை போன்ற ஆக்கு என்று சொன்ன போது அந்த குழந்தை சொன்னது, யா அல்லாஹ், என்னை இவனை போன்ற நீ ஆக்காதே என்று சொன்னார். அதற்கு பிறகு அங்கே ஒரு பெண்ணை அடித்து அந்த ஊர் மக்கள் அடித்து துரத்தி கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த தாய் சொன்னால், யா அல்லாஹ், என்னுடைய மகனை இந்த குழந்தையை போன்ற இந்த பெண்ணை போன்ற நீ ஆக்காதே என்று சொன்ன போது அந்த குழந்தை சொன்னது, யா அல்லாஹ், என்னை இவளை போன்று ஆக்கு என்று. தாய் அந்த குழந்தையிடம் பேசும்போது, ஏன் என்னுடைய துஆவுக்கு மாற்றமாக இப்படி நீ பேசுகிறாய் என்று சொன்னபோது அந்த குழந்தை சொன்னது, அந்த குதிரை வீரன் நல்லவன் அல்ல, அந்த பெண் நல்லவள், அதனால் நல்லவர்களுடன் தானே நாம் சேர வேண்டும், நல்லவர்களை போன்றுதானே நாம் ஆக வேண்டும் என்று நான் துஆ செய்தேன் என்று சொன்னபோது ஒரு நல்ல குழந்தை, ஒரு இறைநேசரான குழந்தைக்கே இங்கு மறைவான விஷயங்கள் தெரிவது நாம் இங்கே விளங்க முடிகிறது. இப்படி ஏராளமான சம்பவங்கள். அதனால ஒரு இறைநேசருக்கு ஒரு விஷயம் தெரியல, நாம இப்ப என்ன சொல்றோம்னா இறைநேசர்களுக்கு மறைவான விஷயம் தெரியும், நபிமார்களுக்கு மறைவான விஷயம் தெரியும்னு சொன்னா அவங்க எல்லாம் சுயமாக அறிவாங்கன்னு சொல்லல. அல்லாஹு தஆலா சாதாரண மக்களுக்கு அறிவித்து கொடுக்காத ஏராளமான விஷயங்களை அவங்களுக்கு அறிவித்து கொடுக்கிறான். சாதாரண மக்களை பொறுத்த மட்டும் மறைவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு தெரிவிக்கப்பட்டு அவங்க மறைவான விஷயங்களை அறிகிறாங்கன்னு சொல்றோம். அதனால சில நேரங்கள் அல்லாஹு தஆலா அறிவித்து கொடுக்காம இருக்கலாம், அந்த நேரங்கள் அறியாம இருக்கிறாங்க. சரி, இப்போ இதுவே தெரியாதுங்கும் பொழுது கபருக்குள்ள வலிமார்களுக்கு விஷயம் எப்படி தெரியும், மறைவான விஷயம் எப்படி தெரியுங்கிறது கேள்வி. நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, கபருக்குள்ளே இருப்பவங்களுக்கு விவரம் தெரியும் அப்படிங்கறத பல்வேறு ஹதீஸ் மூலம் சொல்லி காட்டுறாங்க. அம்ர் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு கபர்ல சாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தூதி சாஹிப ஹாதல் கபரி, இப்படி சாஞ்சு உட்கார்ந்து கபர்ல சாஞ்சு உட்கார்ந்து கபருக்குள்ளே இருப்பவர்களுக்கு நோவினை செய்யாதீங்க அப்படின்னாங்க நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. கபருக்குள்ளே இருப்பவருக்கு மேல என்ன நடக்குங்கிற தெரிஞ்சாதான் நோவினை ஏற்படும். அப்ப ஹயாத் இருக்குது, ஹயாத் உள்ளவருக்கு தான் உணர்வு ஏற்படும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறாரா கவலையா இருக்கிறாரா அப்படிங்கறதெல்லாம் ஹயாத் உள்ளவருக்கு தான். இவர் சாய்வதால் உள்ளே இருப்பவர் நோவினை அடைகிறார், அந்த நோவினை கொடுக்காதீங்க. உள்ளே இருப்பவருக்கு மேலே நடப்பது தெரிகிறதுங்கிறத சொல்லதான் சொல்லி காட்டுறாங்க. அதே போல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஜியாரத் செய்ய போனேன், அப்ப சாதாரணமா போவேன். அதே போல எனது தந்தையார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் நல்லடக்கம் செய்யப்பட்டுச்சு, அப்போ நான் சாதாரண போய் ஜியாரத் செஞ்சுட்டு வருவேன். மற்றவங்க எல்லாம் கேட்பாங்க, என்ன இப்படி போறீங்களேண்டு, நான் சொல்வேன், இன்னமாகவோ ஜௌஜி வாபி, என்ன மனம் முடித்த கணவர் இருக்கிறாங்க, என்ன ஈண்டெடுத்த தந்தையார் இருக்கிறாங்க, அதனால நான் இப்படி போயிட்டு வர்றேன் அப்படிமே.
அப்புறம் ஃபலம்மா துஃபின உமர், அங்கே உமர்ந்ததாகவும் நடக்க செய்யப்பட பின்னால அல்லாமி சத்தியமா சொல்றேன், என்னுடைய ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் ஜியாரத்துக்கு போவேன். ஏன் தெரியுமா? ஹயா அம்மின் உமர், உமர் அலி அல்லாஹூ அனு அவங்களுக்கு வெக்கப்பட்டு. இந்த ஹதீஸும் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் அலி அல்லாஹூ அனு ஒரு அந்நிய சஹாபி, அவங்களுக்கு முன்னால போகும்பொழுது நான் சரியாக ஆடைகள் அணிஞ்சிட்டு போவேன் அவங்களுக்கு வெக்கப்பட்டுன்னு சொல்லும் பொழுது, உள்ளே இருக்கிற உமர் அலி அல்லாஹூ அனு மேலே யாரு வர்றாங்க எப்படி வர்றாங்க அப்படிங்கறெல்லாம் பாக்குறாங்க அப்படிங்கறதுதான் ஆயிஷா சித்தியக்கா ரலி அல்லாஹூ அன்ஹா அவங்களுடைய கருத்து. சஹாபிகளுடைய கருத்து உள்ளே இருக்கிற வலிமார்கள் ஹயாத்தா இருக்கிறார்கள் அப்படிங்கறது. வஹாபிகளுடைய கருத்து நம்ம ஹயாத்தா இல்லைங்கிறது. நம்ம யார பின்பற்றனே? சஹாபிகளை தானே பின்பற்றனே, அதனால வஹாபிகளுக்கு தேவையில்லை. ஆயிஷா சித்தியக்கா ரலி அல்லாஹூ அன்ஹா அவங்களுடைய கருத்து உள்ளே இருக்கிறவங்க உயிரா இருக்கிறாங்க, யாரு ஜியாரத்து வராங்க பாக்குறாங்க, எப்படி வர்றாங்கறதையும் பாக்குறாங்க அப்படிங்க தெரிய போய் தான். ஒன்னும் தெரியாது சொன்னாக்க அவளுக்கு வெக்கப்பட்டுக்கு நான் இப்படி போனேன்னு ஏன் சொல்லனே ஆயிஷா சித்தியக்கா ரலி அல்லாஹு. அதே போல நபீ நாம சல்லா அலிஸ்லாம் சொல்றாங்க, நல்லடியார்களுக்கு உங்களுடைய செயல்பாடெல்லாம் எடுத்து காட்டப்படும். நல்லதா இருந்தா அவங்க மகிழ்ச்சி அடைகிறாங்க, உங்க செயல் வந்து கெட்டதா இருந்தா உங்களுக்கு வேண்டி பாம்பு நிப்பு தேடுறாங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு துவா செய்யறாங்க, அல்லாஹும் அல்லா துமித்துவும் அத்தா தகுதியாகும், இறைவனே அவங்களுக்கு எல்லாம் இதாயத்தை காமி, அதுக்கு பிறகு அவங்களை நீ மோத்தாக்கு என்று வலிமார்கள் நமக்கு துவா செய்கிறார்கள் சல்லதான் சொல்லி காட்டினாங்க. இந்த ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. உள்ள ஹயாத்தா இருந்தாதானே துவா செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, நம்முடைய எல்லா செயல்பாடும் அவங்களை எடுத்து காட்டப்படுங்கும் பொழுதே அவர்களுக்கு ஹயாத் இருக்கிறது, நம்மளை பற்றிய ஞானமும் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கறத இந்த ஹதீஸ்கள்லாம் நமக்கு அறிவித்து காட்டுகிறது. இந்த குரான் ஆயத்துக்கு முரணாக இருக்கிறது. ஏன்னா குரான் ஆயத்துல வந்து 100 ஆண்டுகளாக மரணத்தில் இருந்த உசைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்ன நடந்ததுன்னு தெரியல, ஆனா இந்த சம்பவங்கள் அதுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கறது அவங்களுடைய எதிர்வாதம். அப்ப இந்த ஆயத்து கூட விளக்கங்கள் கேட்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம். அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹ் யாருக்கு எதை சொல்லிக் கொடுக்கிறோமோ அதை சொல்லிக் கொடுப்பான். ஒன்ன வச்சுக்கிட்டு இன்னொன்னு கூடாது அப்படின்னு வந்தா இப்படி ஒவ்வொன்னுலயும் பேசிக்கிட்டு போனாக்கா கடைசியில் அல்லாவுக்கும் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாத்தியவாதிகள் சொல்ற மாதிரி எப்படின்னு கேட்டா, உதாரணத்தை வச்சுக்கிறேங்க, அல்லாஹு தாலா காலையில மாலையோ மலக்குமார்களை இங்க இறக்கி வைக்கிறான். ஏன் இறக்கி வைக்கிறான்? யார் யாரு என்ன செய்யறாங்களோ போய் பார்த்துட்டு வாங்கண்டு. இப்ப ஒரு ஆள் ரொம்ப சிந்திக்கிறாராம், குர்ஆன் படிக்கிறா நடக்கிறா ஹதீஸ் நடக்கிறான், அவர் சொல்றாரு அல்லாவே மலக்குமார்கள் அனுப்பி வைக்கிறான், நம்ம என்ன செய்யறோம் பாக்கத்தானே, இது என்ன தெரியுது, நம்ம என்ன செய்யறோங்கிறது அல்லாவுக்கு தெரியாது, அதனால மலக்குமார்கள் அனுப்பி வைக்கிறாங்கிறாரு. இது சரியா? இது ஹதீஸ்ல தான் இருக்குது. அதே இப்படி இன்னொன்னு சொல்றேன், குர்ஆன் சொல்றாங்க அதே குர்ஆன்ல இருக்குது, ரகீபுன் அதீதுன், உங்கள்கிட்ட ஒவ்வொரு ஆட்டும் ரகீப் அத்திங்கிற மலக்கு இருக்கிறாரு, நீங்க என்ன பேசினாலும் குறிப்பிட்டுக்கிறாருன்னு இருக்குது, குர்ஆனே சொல்லி காட்டுது. ஒரு ஆள் சொல்றாரு, குர்ஆன் ரொம்ப சிந்திக்கிறாராம், அவர் சொல்றாரு அல்லாஹ் ஏங்க ரகீப் அத்திய வச்சான், நம்ம பேசலாம் பதிவு செய்யதானே, இதுல என்ன புரியுது, நம்ம என்ன பேசுங்கிறது அல்லாவுக்கு தெரியாது, அதனாலதான் ஆள் நியமிச்சிருக்கிறான், அவனுக்கு தெரியும் சொன்னா மலக்கு தேவையில்லையேங்கிறாரு. சரியாயிருமா? அதனால யதார்த்தம் என்னவென்று பார்க்க வேண்டும். சரி, இந்த குர்ஆன் யார் மூலம் வந்தது? நபீ நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமா நமக்கு வந்துச்சு. ஒரு வசனத்துடைய அர்த்தம் யாருக்கு தெரியுதோ தெரியலையோ நபீ நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தான் நல்லா தெரியும். அந்த நபீ நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்றாங்க கபருக்குள்ளே இருக்கிற வலிமார்கள்லாம் ஹயாத்தா இருக்கிறாங்க அவங்களாம் புரியுதுண்டு. அப்ப குர்ஆனை விளக்க வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு புரியாத கருத்து, குர்ஆனை சரியா ஓத தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அதனால நாம் யதார்த்தம் என்னவென்று பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் தர்றாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும்.